பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான இன்று தமிழகம் முழுவதும் காணும் பொங்கலாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மக்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று அங்கும் காணும் பொங்கலை கொண்டாடி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சென்னை மெரினா கடற்கரை, பெசன் நகர், எலியட்ஸ் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா, தீவுத்திடல் சுற்றுலா பொருட்காட்சி, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் மக்கள் அதிக அளவில் கூடி காணும் பொங்கலை கொண்டாடினர். இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்கள் காலை முதலே களை கட்டின. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று காணும் பொங்கலை கொண்டாட மக்கள் ஆர்வம் காட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இன்று மட்டும் 52,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் குடும்பத்தினருடன் வந்து திறந்தவெளி பறவைகள் இருப்பிடம், கப்புசான் குரங்குகள், காண்டாமிருகம் ஆகியவற்றை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் காணும் பொங்கலை ஒட்டி ஏராளமான மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். இதேபோல் பூண்டி நீர்த்தேக்க பகுதியிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் சென்று காணும் பொங்கலை கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் சாத்தனூர் அணைக்கு சென்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கலை கொண்டாடினர். உதகமண்டலத்தில் அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொண்டப்பட்டா உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காத்திருந்து படகு சவாரியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் சிறுவர் பூங்கா மற்றும் அணை பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் கூடினர். அவதானப்பட்டி பகுதியில் உள்ள படகு இல்லம் மற்றும் பூங்காவில் குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூடி பொழுதை போக்கி மகிழ்ந்தனர். மாவட்டத்தின் வேறு பல பகுதிகளிலும் காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. காணும் பொங்கலையொட்டி சேலம் மாவட்டம் குருவம்பட்டி உயிரியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஏற்காடு மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் குன்றும் பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் ஏராளமான அரிய வகை பறவைகளும் உயிரினங்களும் உள்ளன. இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டதுடன் இயற்கை அழகை ரசித்து மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் வளாகத்தில் 10,000 மேற்பட்ட பெண்கள் வந்திருந்து கபடி, ஓட்டப்பந்தயம், இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குற்றால அருவிகளில் குளித்தும் பூங்காவில் ஊஞ்சலாடியும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகள் உறவினர்கள் என குடும்பத்தோடு வந்திருந்து காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற மஞ்சள் விரட்டை பொதுமக்கள் உட்பட ஏராளமான வெளிநாட்டினர் பாரம்பரிய உடை அணிந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர். புதுச்சேரி கடற்கரை, மணக்குள விநாயகர் ஆலயம், தாவரவியல் பூங்கா, சுண்ணாம்பாறு, படகுக்குளம், ஊசுட்டேரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கூடி காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனா்.